ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அனுதிஷா இல்லம். ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா ஆடி தான் அழைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் பிறந்துட்டாவே இனி அடுத்தடுத்து பண்டிகைகள் வந்து லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். விசேஷங்களும் இனி அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். ஆடிக்காத்தில் அம்மையும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடியில் தான் நல்லா மழை பெஞ்சு ஆற்றுலையெல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து கூட வரும். அதனால தான் வந்துட்டு ஆடி பெருக்கு அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் கூட நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதுவும் இந்த வருஷம் ஆடியிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மழை அதிகம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இங்கேயெல்லாம் ரொம்ப அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை விட்டதும் வீட்டிலேருந்து கிளம்பினோம். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 days நான் ஸ்டாப்பாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் பொள்ளாச்சியை தாண்டினதையும் பார்த்திங்கன்னா நல்லா வெயிலாக வந்துருச்சு. அந்தளவுக்கு மழையெல்லாம் இல்லை. இங்கே பொள்ளாச்சியில் மட்டும்தான் அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கோயம்புத்தூர் ரோடு தான். கோயம்புத்தூர் தான் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காக கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங், அதாவது ஆடி பிறந்துருச்சு இல்லையா, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆடி பர்ச்சேசிங் எல்லாம் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன சிக்னல் அப்படின்னா மலுமிச்சம்பட்டி வந்துட்டோம். மலுமிச்சம்பட்டி சிக்னல் தான் அது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்ற ஏரியாக்காரங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ரோட்டில் ரெண்டு சைடும் புளிய மரம் நிறைய இருந்துச்சு. பெரிய மரமாக இருக்கும். அதுவும் எல்லா மரத்தையுமே வந்துட்டு இந்த பாலை வேலை செஞ்சாங்கங்கிறதுனால எல்லாத்தையுமே அடியோடு வெட்டி தோண்டி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பாலம் இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஈச்சனரி பாலம் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய பாலம் இது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 kilometer 2 kilometer அளவுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் கிளைமேட் வந்து மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வீடியோவுக்கு வந்துட்டு அவ்வளோ பிரைட்னஸ் கிடைக்கல. பின்னாடி பார்த்திங்கன்னா பாப்பாவெல்லாம் தூக்கமே வந்துருச்சு போல், நல்லா தூங்கிட்டுருக்கா. இப்போ கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். இது என்னென்னா ஒரு சின்ன விருந்து ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட கிளம்பிட்டாங்க. விசேஷத்துக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோம். அக்காங்க, அக்கா பொண்ணு எல்லாருமே இதில் இருக்கோம். அப்புறம் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆடி பர்ச்சேஸ்க்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம காந்திபுரத்தில் கிராஸ்கட் ரோடு தான் வந்திருக்கோம். கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு காரை பார்க் பண்ணிட்டு வந்துடலாம். இது எங்கே அப்படின்னா கிராஸ்கட் ரோட்டில் இருக்கிற லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் தான் நாங்கள் எப்போவுமே பார்க் பண்ணுற இடம். இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜ் 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு பார்க் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். நம்ம ஷாப்லையெல்லாம் கொண்டு போய் பார்க் பண்ணோம் அப்படின்னா நிறுத்துறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஒரே கடையிலையும் பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால வந்துட்டு இங்கே பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கடைக்கு வேணாலும் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்னை சில்க்ஸ் தான் போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். குட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஃப்ளோர் தான் போயிருக்கோம். இங்கே வந்து கிட்ஸ் ரெடிமேடு எல்லாமே இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பட்டுப்பாவாடி செக்ஷன் இங்கே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு பட்டுப்பாவாடியிலலாம் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவ்வளோக்கா விரும்புகிறதும் இல்லை.
அவங்களுக்கு எப்பவுமே ஜீன் லெக்கின் அப்புறம் டாப்ஸ் இந்த மாதிரி தான் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ டாப்ஸ் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஒரு வழியாக அவங்களுக்கு அங்கே செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு சுடிதார் செக்ஷன் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து நான் சாரியெல்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ குட்டீஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால சென்னை சில்க்ஸ் மட்டும் போகலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இப்போ சுடிதார் செக்ஷன் வந்திருக்கோம். இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா சாரீஸ் கூட வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டு சாரீஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து எப்போவுமே திருப்பூர் சென்னை சில்க்ஸ் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயெல்லாம் வந்துட்டு சுடிதாரெலாம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணினதில்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப டைமும் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கே அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நம்ம ட்ரெஸ்ஸே எடுக்கணும் அப்படின்னு தோணலைன்னா கூட கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்காம நான் வரமாட்டேன் இல்லையா. அந்த மாதிரி தான் நானும் சரி எதுக்கும் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாலு ட்ரெஸ் தான் பார்த்துருப்பேன், ஆனால் எதுவுமே எனக்கு செட்டான மாதிரி இல்லை. சரி ஓகே, நம்ம ட்ரெண்ட்ஸ்லேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி சென்னை சில்க்ஸில் குட்டீஸ் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு பொள்ளாச்சியில் போய் ட்ரெண்ட்ஸில் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஏற்கனவே சாரீஸ் எல்லாம் ஸ்ரீதேவியில் எடுத்திருக்கேன், அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். கிளம்பும் போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 6:30 மேலேயே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பொள்ளாச்சியில் ட்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே ஒரே டிசைன், ஒரே காம்பினேஷனில் வந்துட்டு செட்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ் வேணாலும் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே ஆஃபர் இருக்குது. இங்கே வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒன்றும் டைம் எடுக்கலை. எல்லாமே எனக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் ஆன்லைனில் பார்த்து வச்ச அதே பீஸ் வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்துட்டுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து ஒரு ரெண்டு குர்த்திஸ் மட்டும்தான் எடுத்தேன். ஃபைனலாக என்னோடய பர்ச்சேஸும் முடிஞ்சது. அவ்வளோதான், நீ கடையை விட்டு வெளியில் வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9:00 பக்கமே ஆயிடுச்சு. இனிமேல் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் குட்டீஸ்க்கு பொறுமை இல்லை. அந்த அளவுக்கு அவங்க தாங்கவும் மாட்டாங்க, பசியாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே ரெஸ்டாரண்ட்டே போகலாம் அப்படின்ட்டு மாதவா ரெஸ்டாரண்ட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே அடையார் ஆனந்த பவன் A2B ரெஸ்டாரண்ட்டு தான் இங்கே இருந்துச்சு. அது என்ன ரீசன் தெரியல, அது எடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு மாதவா ரெஸ்டாரண்ட்டு தான் இருக்குங்க. இன்றைக்கி வந்து டுடே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க. பட் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சன்னா மசால் ரோஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வடகறி செட் தோசை, இது வந்து குட்டீஸ் கேட்டாங்க அப்படின்ட்டு அதுவும் ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறம் இது என்ன அப்படின்னா இதுதான் பேம்பூ பிரியாணி. மூங்கிலில் வந்து பிரியாணி வச்சு அது மேலே அலுமினியம் ஃபைல் பேப்பர் வச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது மஷ்ரூம் டிக்கா, இது வந்து குட்டீஸ்களுக்காக வாங்கினது. இப்போ மூங்கில் பிரியாணி நம்மளுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு வெஜ் பிரியாணி தான். இது ரெஸ்டாரண்ட்டே வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ நான்வெஜ் பிரியாணியெல்லாம் இல்லை, வெஜ் பிரியாணி தான். மூங்கில் பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து குவான்டிட்டி தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மூங்கிலில் வச்சு கொண்டு வந்ததுனாலே என்னவோ தெரியல, குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த பிரியாணிக்கு கூடவே காலிஃப்ளவர் சில்லியும் சைடிஷாக கொடுத்துருந்தாங்க, கூடவே ஆனியன் ரைத்தா. இதுக்கு வந்துட்டு 176 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9:30 மேலேயே இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ட்ரீட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த மாரியம்மன் டெம்பிள் ஒன்று இருக்குது, இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். நம்ம என்ன தான் கடையில் பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்தாலும் கூட நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா வந்ததையும் அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு டைம் பார்த்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும். எல்லாமே குட்டீஸ்க்கு அப்படிங்கிறதுனால அவ்வளோ டீட்டெயிலாகலாம் ஒன்று நான் எடுத்து பார்க்கல. இதுவே எனக்கு சாரி அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா டாப்ஸ் அப்புறம் லெக்கின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எங்களுடைய ஆடி பர்ச்சேஸையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.
கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நான் அடுத்ததாக அப்லோட் பண்ண போகிற வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.